preposition, preposition. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன். இது வந்து பார்ட் ஒன்லேயே கேட்பாங்க, மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லேயும் வரும், உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இருமடி விகிதம், ஏ இஸ்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டு ஆர் டி ஏ பை டி பின்னு கொடுப்பாங்க. அதாவது ஸ்கொயரில் வரும் அந்த வேல்யூஸ் எல்லாமே, அது ஒன்று தான் அப்படி தான் எழுதணும். ஒரு நெக்ஸ்ட்டு வந்து எருமடி மூல விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது எப்படி வரும் அப்படின்னா, ரூட் ஆஃப் ஏ ரூட் ஆஃப் பி அப்படிங்கிற மெத்தடில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து மும்மடி மூல விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஏ க்யூப் பி க்யூப் அந்த மாதிரி மும்மடி மூல விகிதத்தில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் க்யூப் த்ரீ க்யூப் அது மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து மும்மடி மூல விகிதம் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஃபோர்த்து டைப்பு. இது வந்து ரூட் ஆஃப் ஏ க்யூப் ஆர் பி க்யூப் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இருமடி விகிதத்தில் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அது எப்படி அப்படின்னா, ஏ இஸ்ட் பி த்ரீ ஈஸ்டு ஃபோர் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட்டு வந்து பி ஈஸ்டு சி ஈக்குவல் டு எயிட் ஈஸ்டு நயன். ஸோ எயிட் ஏ ஈஸ்டு சி ஈக்குவல் டு என்ன, ஆர் ஏ ஈஸ்டு பி ஈஸ்டு சி ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத கேள்வி. இதில் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏ பி சிக்கான வேல்யூஸை நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கணும். இது வந்து இப்போ ஏவோட வேல்யூ வந்து த்ரீ, நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து ஃபோர், இப்போ சியோட வேல்யூ வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம எம்டியாக விட்டுடுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பியோட வேல்யூ வந்து எட்டு, சியோட வேல்யூ வந்து நைன். ஸோ இதில் ஏவோட வேல்யூ வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எம்டியாக விட்டுடுறோம். இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்க பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் எடுத்து இதில் எழுதிக்கணும். இதுலேயும் சரி அப்படி தான். ஸோ ஃபோர் இருக்குது ஃபோர், இதில் எயிட் இருக்குது ஸோ எயிட். இப்போ பக்கத்தில் இருக்க வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா, இதை நம்ம வந்து இந்த மெத்தடில் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ த்ரீ இன்ட்டு எயிட் வந்து டுவெண்ட்டி ஃபோர், ஃபோர் இன்ட்டு எயிட் வந்து தேர்ட்டி டூ. இப்போ இதோட வேல்யூ வந்து ஃபோர் இன்ட்டு நைன் தேர்ட்டி சிக்ஸ். ஸோ இது வந்து காமனாக ஃபோர் அலை டிவைட் ஆகும். ஸோ ஃபோர் அலை டிவைட் ஆச்சு அப்படின்னா சிக்ஸ் எயிட் நைன் இதான் இதோட வேல்யூ. ஸோ ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு சிக்ஸ் எயிட் நைன், இவ்வளோ தான் இதோட வேல்யூ. ஏ ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு நைன். இதையும் நம்ம வந்து இன்னும் டிவைட் பண்ணலாம், த்ரீ அலை டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா டூ. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம இருமடி மூல விகிதம் தான் பார்க்குறோம். இது வந்து ரூட் ஆஃப் ஏ இஸ்ட் ரூட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏ இஸ்ட் பி ஈக்குவல் டு எயிட் இஸ்ட் தேர்ட்டீன். நெக்ஸ்ட் வந்து பி இஸ்ட் சி ஈக்குவல் டு ஃபைவ் இஸ்ட் எயிட். நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு சி இஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபோர் இஸ்ட் ஃபைவ். ஸோ இதோட கேள்வி என்ன அப்படின்னா, ஏ இஸ்ட்டு டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூஸ் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிட்டுருக்கோம். இப்போ ஏ பிசிடியோட வேல்யூ வந்து நம்ம எழுதிட்டுருக்கோம். சிக்கும் டிக்கும் வந்து வேல்யூஸ் கிடையாது, அதனால் அதை எழுதலை. இப்போ வந்து பியோட வேல்யூ தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம், ஃபைவ். சியோட வேல்யூ வந்து எட்டு. இது ரெண்டையும் கேப் விட்டுருக்கணும். சி இஸ்ட்டு டி அப்படின்னா இதுதான் சி, இது ரெண்டையும் கேப் விட்டுருக்கோம். சேம் அதே மாடல் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரே வேல்யூஸை எடுத்து எழுத போகிறோம்.
கரெக்டாக எழுதியிருக்கணும் அப்படின்னு செக் பண்ணால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேர்ட்டீன் கிடையாது, ஃபிஃப்டீன் வச்சுக்கோங்க. சரி, அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எயிட் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் வந்து 160 வரும். 15 5 4 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 300 வரும். ஃபிஃப்டீன் எயிட் இன்ட்டு ஃபைவ் வந்து 600 வரும். இதில் ஃபிஃப்டீன் இன்ட்டு எயிட் இன்ட்டு ஃபோர் வந்து 418 வரும். இதுதான் சீக்கிரம் வேலை. இதில் வந்து ஏவுக்கும் டிக்கான வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஏ டி இதோட வேல்யூஸ் எடுத்து நம்ம தனியாக எழுதிக்கிறோம். இது வந்து காமனாக 10 டிவைட் ஆகும். ஸோ 16 இப்போ இதையும் வந்து 4 டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு 15 ஏவுக்கும் டிக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அதே டைப் வந்து நம்ம பார்க்குறோம். இன்னொரு டைப் வந்து நம்ம பார்த்துடலாம். அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு 2:3:4. ஸோ ஏ பை பி பி பை சி ஈஸ்ட்டு சி பை பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 by 3 4 by 2 இப்போ வந்து காமனாக எல்சி இருக்கும். 3 4 2 வந்து காமனாக எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுத்தால் எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. அதனால் நம்ம 3 இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா டிவைட் ஆகுதுங்க. அதனால்
ஒரு சீன் வந்து பண்ணிட்டு வருது. இப்போ கீழே பன்னெண்டு வர மாதிரி பண்ணிக்கணும். மூணாம் பன்னெண்டு. ஸோ ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து விகிதாச்சாரம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் இருக்கும். இதை வந்து இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து ஒன்றே ஒன்று தான். இதுக்கான ஃபார்முலா வந்து பெருசாக எதுவும் கிடையாது. இப்படி இதோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபோர்த்து ப்ரொபோசிஷன். டி வேணும் அப்படின்னா பிசி பை டிஏன்னு வச்சுக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இது தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர் நைன் டுவெல் இப்போ இருக்குது அப்படின்னா இதுதான் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கணும். இந்த இதில் வந்து இப்போ டி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். பிசி பை ஏ டி, பியோட வேல்யூஸ் வந்து நைன், சியோட வேல்யூ வந்து டுவெல், ஏவோட வேல்யூ வந்து ஃபோர். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ரொபோஷன் பார்ப்போம். தேர்ட் ப்ரொபோஷன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் வரும். ஆர் ஏ
ரேஸ் டு பி ஈக்குவல் டு பி ரேஸ் டு சி இப்படின்னு கேட்டு கேட்பாங்க. இப்படி கூட்டாலும் சேம் அதே தான், இதுக்கு பேர் தான் தேர்ட் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி ரேஸ் டு பி க்ராஸ் பி இது ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் தேர்ட் ப்ரொபோசிஷன். ஃபார்ம் வந்து நான் வச்சு நெக்ஸ்ட் வந்து மீ ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சராசரி கண்டுபிடி, சராசரி விகிதாச்சாரம் கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ இன்டு பி அப்படிதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்குது இதோட எப்படி சொல்கிறது, இதோட டைப்ஸ் வந்து இவ்வளோ மட்டும்தான் இருக்குது ரேஷன் ப்ரொபோஷனில். இதுக்கு மேலே அதர் டைப்ஸ் வந்து கிடையாது. இந்த ஒரு நாலஞ்சு டைப்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், எல்லாமே நம்ம சம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம்.